அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங் நம்ம சேனல்ல இன்னைக்கு 5 மினிட்ஸ் ரெசிபி தாங்க உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் நாலு பேர் இருக்கீங்க வீட்ல ரெண்டு பேர் சாப்பிடுறதுக்கு தான் இடியப்பம் இருந்துச்சுன்னா நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கனா இடியப்ப பிரியாணில நாலு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் நிரப்பமா வாங்க அதை வீடியோக்குள்ள போய் எப்படின்னு செய்யணும் பார்ப்போம் இப்போ நான் வந்து மலை மலண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சட்டி ஒரு கடாய் வச்சு அப்புறம் ரெண்டு நீளவாக்கில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு இடியப்பம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டு உதிரி உதிரியாக ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸு வதங்குறதுக்காண்டி உப்பு போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இடியப்பத்தை ஊற்றி வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நூல் நூலாக வருது இந்த இடியப்பம் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்ச் ஆஃப் பட்டகிராம் தூள் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கா டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு முட்டை இல்லை ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு மூணு சே எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி சூப்பராக இருக்கும் இடியப்ப பிரியாணி மஞ்சத்தூள் வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை வாசனை பொடியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசமனம் வருது ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாம் ஏன்னா நான் வந்து உரப்பு எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பத்தை போட்டு நெய் விட்டுக்கோங்க வாசமனத்துக்கு நல்லா இடியப்பத்தோட மசாலா சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நெய் வந்து வீட்டிலே செஞ்சதுனால நல்ல ஒரு மணம் வருது அரோமா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகா இருக்கு இப்பயே சாப்பிடணும் போல தோணுது செம டேஸ்டியா இருக்கும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி மெத்தட்ல இடியப்பம் சாப்பிட்டா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளேவர் காண்டி மல்லித்தலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அரோமா வருது நல்ல வாசமனமா இருக்கு சாப்பிடவே தோணுது இப்பயே சாப்பிடணும் போல தோணுது இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே இட்லியா இருக்கட்டும் இட்லினா மசாலி இட்லி இடியப்பம்னா மசாலி இடியப்பம் இடியப்ப பிரியாணி இதே மாதிரி என்ன மிச்சம் இருக்கோ நீங்க செஞ்சு பாருங்க செம டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ மக்களே